படம் முடிஞ்சு படம் முடிஞ்சிச்சு ஏந்து வரணுமான்ற மாதிரி யோசிச்சேன். சின்ன வயசுல வந்து அவர் என்ன பண்ணாரு, எப்படி வந்தாரு, ஒரு கிராமத்துல இருந்து நீங்க வந்து திரையுலகில மிகப்பெரிய ஒரு இயக்குநரா இருக்காரு. மரியரும் பெருமாளும் மாலையும் வந்து மாரி செல்வராஜுக்கான ஒரு ஒரு பெரிய படமா நான் அதை பாக்குறேன். ஐ லவ் யூ மாரி செல்வராஜ் நான் முதல்ல சொல்லிடுறேன். பள்ளியில உணர்ந்திருக்காப்ல அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அண்ணன் சிறப்பா இந்த படத்துல காட்டிருக்காப்ல. அழுதுட்டு அவ்வளவுதான், வேற எதுவும் அப்படிலாம் கிடையாது. போலீஸோட படம் பார்த்த மாதிரிலாம் கிடையாது. படிக்கணும், அவாவா அவன் கையால வந்து உழைச்சா நல்லா இருக்கும், இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நம்ம வந்து வாழ தேவை. மற்ற படத்தை கம்பேர் பண்ணால் மாரி செல்வராஜோட இது பெட்டர், இது சூப்பர் தான். இது வந்து ஒரு தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க இது ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு சக மனுஷனாக நம்மளும் அவனை மதிக்கணும் அப்படிங்கிறது தான். மாரி செல்வராஜா இருக்கட்டும், மா ரஞ்சிதா இருக்கட்டும், அவங்க படங்கள்ல எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டு வராங்க. எல்லாமே வந்து நம்மளை எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்ண வச்சதே அவரோட அந்த சாங் தான். சோ அந்த பாட்டு கேட்டுட்டு உள்ள ஃபீல் பண்ணிட்டு வரும்போதே நம்மளை அறியாமலே அழுதுட்டு தான் வரோம். அப்படி ஒரு படமா பண்ணி வச்சிருக்காங்க. இது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அழுறதுக்கான படம், இங்க நம்ம தியேட்டருக்கு வர்றது எதுக்கு அழுறதுக்காக வரோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க இது ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன்னாக தான் போகுது, செகண்ட் ஹாஃபுமே ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் நம்மளை ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஆமாம் ஆமாம், அதுதான் மக்கள் தியேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தியேட்டர் வருவாங்க. இங்கே வந்து அவங்க டேரக்டரோட சோக கதையை இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆனாலுமே டேரக்டர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட வழி, அவரோட வழியை வந்து சொல்கிறதுக்கு வந்து திரை தான் வந்து ஒரு ஒரு ஆயுதமாக இருக்குது, மீடியாங்கிறது தான் ஒரு ஆயுதமாக இருக்குது. ஸோ அதனால தான் அவர் அந்த கதையை எடுத்து வைக்கிறாரு. ஸோ இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம அடக்குமுறைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சமூக ஒரு 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 சக மனுஷனாக நம்மளும் அவனை மதிக்கணும் அப்படிங்கிறது தான். மாரி செல்வராஜா இருக்கட்டும், பா ரஞ்சிதா இருக்கட்டும், அவங்க படங்களில் எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க. மாரி செல்வராஜுக்கு வந்து பரியேறும் படம், பரியேறும் பெருமாள் படத்துலேயே அவருக்கு வந்து அவரோட மேக்கிங் பிடிச்சி தான் மக்கள் கொண்டாடினாங்க அந்த படத்தை. ஸோ பரியேறும் பெருமாள் மாதிரியான ஒரு ஒரு நல்ல படம் தான் வாழை. ஏன்னா கர்ணன் பண்ணார், எனக்கு கர்ணன்லாம் பெருசாக கனெக்ட் ஆகலை, மாமன்னனும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் பரியேறும் பெருமாளும் வாழையும் வந்து மாரி செல்வராஜுக்கான ஒரு 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 பெரிய படமாக நான் அதை பார்க்குறேன். அவரோட பயோபிக் எடுத்து வச்சிருக்கிறாரு, உண்மைக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு கதையை ஒரு யதார்த்தமான முறையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நல்லாயிருக்கு படம். எப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த கிராமத்தோட வாழ்வியல் எல்லாமே இந்த மாதிரி தான், வயலும் வாழ்வும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக அந்த மக்களோட கஷ்டத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் அந்த கஷ்டத்துலயும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கறதையும் அழகா காமிச்சிருக்கிறாரு. ஐ லவ் யூ மாரி செல்வராஜ் நான் முதல்ல சொல்லிடுறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது வாழ்ற இடத்துல இல்ல வாழ்ற விதத்துல இருக்கு அப்படிங்கறத சிறப்பா செஞ்சிருக்காப்லன்னா அண்ணன் வந்து, அதாவது எப்படி சொல்றதுனா வழியில உணர்ந்திருக்காப்ல, அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அண்ணன் சிறப்பா இந்த படத்துல காட்டிருக்காப்ல. அழுதுட்டு அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. செம்ம படம். இல்ல இல்ல இதுல அரசியல் பேசவில்லை, இதுல அரசியல் கிடையாது, இல்லை இது ஜாதியும் கிடையாது. அவருடைய வழியை உணர்ந்திருக்கப்பல, தான் பட்ட அதான் அவர் தான் பட்ட கஷ்டத்தை வெளிப்படுத்திருக்க அனுபவம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சிறப்பாக பண்ணிருக்கப்பல. இதில் வந்து அரசியலே கிடையாது, யாரும் வந்து தப்பாக தப்பாக நினச்சாதீங்க. இது வந்து அரசியல் கிடையாது, அரசியல் படமும் கிடையாது. மாரி செல்வராஜ் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து அரசியல் ஜாதியை பற்றி இப்படி பேசுன்னு சொல்கிறீங்க, தான் பட்ட வழியை தான் அவங்க சொல்கிறாங்க தவிர, என்னுடைய சாதி சமூகத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர, தான் பெருமையை பேசல அவங்க. என்னுடைய வழிகள் இருக்குது, அந்த வழியை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேச கிடையாது. அண்ணன் என்ன சொல்கிறாப்பலாம், தான் பட்ட வழியை தான் அவர் சொல்கிறாப்பில, எனக்கு இப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாப்பில, திரையின் மூலமாக வெளிப்படுத்துகிறாப்பில தான் அவர் பட்ட கஷ்டத்தை அனுபவம் தான் வாழ்க்கைங்கிறத அண்ணன் பாரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் வெற்றிமாறனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அண்ணன் தான் பட்ட கஷ்டத்தை மட்டும் தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஐ லவ் யூ. நான் அப்படிலாம் கிடையாது, கோலீஸோட படம் பார்த்த மாதிரிலாம் கிடையாது. அந்த படம் அவர் அதான் சிறுவ சின்ன வயசில் வந்து அவர் என்ன பண்ணார், எப்படி வந்தார், ஒரு கிராமத்திலிருந்து இன்றைக்கி வந்து திரையுலகில் மிகப்பெரிய ஒரு இயக்குநராக இருக்கார் அப்படின்னா அவர் பட்ட கஷ்டம் தான், அனுபவம் தான் வாழ்க்கை. ஒரே வார்த்தையை முடிச்சிட்டேன், அனுபவம் தான் வாழ்க்கைங்கிற சிறப்பாக பண்ணியிருக்காப்பல. ஐ லவ் யூ நான் மாரி செல்வராஜ் தான்.
எல்லாத்துக்குமே பிடிக்கும் படம். இந்த படம் சாதி படமும் கிடையாது, ஒரு அரசியலுமும் பேசலை, எதுவுமே கிடையாது. எமோஷனலான படம், நல்லா வந்து கிரையிங் வருது, சிரிப்பு வருது. முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து சிரிப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அழுகு வருது. சிறப்பாக பண்ணியிருக்காப்புல அண்ணன், கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது, ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜ் எடுத்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, அதில் ஒன்றும் குறவெலாம் இல்லை, ஓவரா லேக்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் அதை பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் எல்லாரும். மியூசிக் தாண்டி பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லைக் ரொம்பலாம் இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, ஆடியன்ஸ்க்கும் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க சொன்னாங்க, சின்ன பசங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஆக்டிங் ப்ரோ, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. படிக்கணும், அவாவா அவன் கையால் வந்து உழைச்சா நல்லா இருக்கும், இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நம்ம வந்து வாழ தேவையில்லை. கிராமத்து மற்ற படத்தை கம்பேர் பண்ணால் மாரி செல்வராஜோட இது பெட்டர் தென் சூப்பர். மற்றபடி இருக்கிறவங்க வில்லேஜ் லைஃப் பற்றி தெரியாது அந்த மாதிரி, அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது சின்ன வயசு லைஃப், அந்த சின்ன வயசில் நம்ம அந்த டீச்சரை ஒரு இது ரசிக்கிறது அந்த மாதிரி இது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். நம்ம 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 நம்மளை நம்மளை கனெக்ட் பண்ணது ஆக்சுவலி மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு, நம்ம யோசிக்கிறோம் அவ்வளோ ஈஸியாக வந்து படம் கனெக்ட் ஆகாதுன்னு, ஆனால் அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்க. மாரி செல்வராஜோட ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். படமாக பார்க்காம ஒரு கதையாக பாருங்க, பெரிய மாஸ் ஹீரோ கிடையாது, பெரிய வில்லன்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வாழை டீமுக்கு வாழ்த்துக்கள், படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சு பாருங்க. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது, என்னோட காலேஜ் க்ரஷ்ஷு, ஏச்சு ஸ்கூல் க்ரஷ்ஷு, டீச்சரு, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது, எல்லாமே அருமையாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, நன்றி. அப்போ அருமையாக எடுத்திருக்காங்க, எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். நன்றி.